அவர் மூலமா மேல வந்தவங்க அவர மாதிரி மிமிக்ரி பண்ணி அவர மாதிரிலாம் செஞ்சு காமிச்சு மேல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நாங்க ஒருத்தங்களா இருந்தோம். அதனால கடைசியா அவரை பாத்திரணும், நேர்ல அவர் உயிரோட இருக்கப்ப பார்க்க முடியல, ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. ஒரு தடவையாச்சும் பாத்திரணும்னு சொல்லி ஓடிவோம். அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பாரு, அந்த உதவியெல்லாம் அப்படி கேட்டு அவர் மூலமா நிறைய செய்திகள் வந்து பாசிட்டிவா நிறைய மேட்டர் வரும். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும், பார்த்தா அவர் நேரில் ஒரு தடவை கடைசியாக பார்த்துருக்கலாம். அது கிடைக்காம கடைசியில் இப்படி தான் பார்க்கணும். ரொம்ப சும்மா அந்த கார் வாங்குறது பணம் சம்பாரிச்சுனா இது பண்ணணும் அது பண்ணணும் இல்லாமல் ஊருக்கே சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அது ஒரு ஃபேஷனாக ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக பண்ணிட்டு போயிட்டு முடிஞ்சால் அந்த அளவுக்கு சம்பாரிச்சு அந்த மாதிரி பண்ணணும்னு வேண்டியது. கலியுகத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? சத்தியமா முடியாது. 100% எந்த சுயநடமும் இல்லாத ஒரு தெய்வம் அவரு. அவரை பத்தி வார்த்தையால எல்லாம் சொல்லிடவே முடியாது. நடமாடும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2020 இந்த கலியுகத்துல இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரா? நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு அதெல்லாம் கேட்டிருக்கோம். நாங்க கண்ணுல பார்த்த ஒரு ஒரு எம்ஜிஆரா இருக்கலாம், அதுக்கும் மேல எங்களுக்கு அப்படி ஒரு தெய்வம். நேரடியா நான் உதவி அவரால் பயனடையல, ஆனா அவரால் பயனடைஞ்சவங்க அவ்வளவு லட்சம் பேரோட கதைகளை நான் கேட்டிருக்கேன். என்னோட மானசீக குருங்க அவரு. ஒரு கட்சி ஒரு அரசியல் தலைவர் இருக்கணும்னு அவர் மாதிரி தான் இருக்கணும். அண்ணன் இப்ப நம்ம கிட்ட இல்லைன்றது நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு ஒரு தூணா இருந்து நல்லது பண்ணணும். ஒரு சொந்தத்துல ஒருத்தர் இறந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களும் சரி, சினிமாக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, இந்த தெய்வம் என்னைக்கும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறையாது. ஏன்னா அவ்வளோ அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கு நம்ம இந்த சொக்கத்தங்கம். அழுத அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க பேர் தாய்மார்கள். இதுதான் உண்மை. அந்த உண்மை தான் வெளிப்பாடு, அந்த உண்மையான வெளிப்பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்பார்ட் ஃப்ரம் அரசியல், அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அவ்வளோ பேரும் அவர் நிறைய பேர் இறந்துட்டுனாக்கா எல்லாருக்கும் ஒருத்தர் இவன் இறந்துட்டானா அப்படிங்கிறோம். அப்படி இல்லை, எல்லார் மனசுலையும் அவர் யார்கிட்டையுமே விரோதத்தை சம்பாதிக்கலை, அன்பதான் சம்பாதிச்சிருக்காரு. அதனால அவரோட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அதுதான் என்னோட ஆசை. அவர் மூலமா மேல வந்தவங்க அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணி அவர மாதிரிலாம் செஞ்சு காமிச்சு மேல வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஒருத்தங்களா இருந்தோம். அதனால கடைசியா அவரை பாத்திரணும், நேரில் அவர் உயிரோட இருக்கப்ப பார்க்க முடியல, ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. ஒரு தடவையாச்சும் பாத்திரணும்னு சொல்லி ஓடிவோம். அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பாரு, அந்த உதவியெல்லாம் அப்படி கேட்டு அவர் மூலமா நிறைய செய்திகள் வந்து பாசிட்டிவா நிறைய மேட்டர் வரும். இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், பார்த்தா அவர் நேரில் ஒரு தடவை கடைசியா பாத்துருக்கலாம். அது கிடைக்காம கடைசியில இப்படி தான் பார்க்கணும்னு. சும்மா அந்த கார் வாங்குறது பணம் சம்பாரிச்சுனா இது பண்ணணும் அது பண்ணணும் இல்லாம ஊருக்கே சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அது ஒரு ஃபேஷனா ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா பண்ணிட்டு போயிட்டு முடிஞ்சா அந்த அளவுக்கு சம்பாரிச்சா அந்த மாதிரி பண்ணணும்னு வேண்டிய. நடிகராக இல்ல, மனிதனாக உயர்ந்த ஒரு உத்தமர், பண்பாளர், யாருக்கு உதவி பண்ணுவார்? இங்க கூட நடிச்சு எழுதி நடிகர் வீடு தேடி பேசா எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படி அப்படியா? யாரு நான் பேசுறேன் நான் பேசுகிறேன்னு எப்படி பேர்? அந்த தைரியம் யாருக்கு இருக்குன்னா விஜயகாந்துக்கு தான். எங்கள் நடிகர் சங்க கட்டணத்துக்கு கடன் அழைச்சதே அவர் தான். அவர்லேருந்து அந்த கடன் அழைஞ்சிருக்காரு. அவர் இப்போ இருந்திருந்தார்னா அவர் தான் நடிகர் சங்க தலைவர் இருந்திருப்பார். நடிகர் சங்கம் ஒவ்வொரு வளர்ந்துருக்கும், நல்ல வருமானம் கிடைச்சிருக்கும், ஏழை மக்களுக்கு உதவியாகவும் இருந்திருக்கும். அது நடக்கலை, பரவாயில்ல. அவருடைய ஆத்மா சாந்தி எழுதிட்டோம். அவரை யாரும் மறக்க முடியாது, மறக்க முடியாத மாபெரும் தலைவர் விஜயகாந்த். இருக்கும்போது ஒருத்தங்களோட வேல்யூ தெரியவே மாட்டேங்குது. அதுதான் இப்போது என்ன இல்லாத போது தான் அவரை பற்றி வந்து ஈகை கொடையொல்லல் அப்படின்றாங்க. அவர் இருக்கும்போது அதுதான் செஞ்சுட்டு இருந்தார், இல்லாத போது மட்டும்தான் தெரியுது. ஆனால் பெரிய இழப்பு அது. இது வந்து குறையாக சொல்லலை, நான் வருத்தமாக பதிவு பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ கிண்டல் மீம்ஸு எல்லாம் போட்டு பெரிய இழப்புங்க எனக்கு. கோடி என்னோடய கோரிப்பாளையம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் தலைமை தாங்கினாங்க. அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி நிச்சயமாக அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்புறது கஷ்டம். சினிமா இண்டஸ்ட்ரி அவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு அவர் போட்ட அந்த பாதையில் தான் நாங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெரிய பெரிய சன்மார்சஸ்கள் இருக்கிறாங்க, சவுத் இந்தியாவில் பெரிய பேர் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே விஜயகாந்த் சார் தான். எங்களுடைய கேப்டன் என்றைக்கு இங்கே யூனியனும் சரி, இந்த சினிமாவும் சரி, தமிழ்நாடும் மறக்க. அவர் வந்து வாய்ப்பு தேடி வர நடிகர் மட்டும் இல்லை, அவர் சார்ந்த மக்கள் அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதை திருப்பி திருப்பி. என்ன என்னென்னா அவர் முதன் முதல் நான் சென்னை இறங்கினவுன்னா ராஜபாதா ஸ்ட்ரீட்டில் என் கூட ஒரு உதவி இயக்குனர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார். என்னோடய மத்தியான உணவு அங்கே தான், ரசம் சாதமும் முட்டைக்கோசு பொரியலும். இன்னும் நான் ஞாபகம் இருக்குது 27 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதை வந்து நான் சின்ன பையனாக இருந்து முதல்ல சாப்பிட்ட ஒரு விஷயம். இது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா உண்மையான விஷயம் அது. என்னால் இன்றைக்கு வரை மறக்க முடியாது.
நான் அவர் ரசிகராக இருந்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன். இது முழுக்க டிவியில் பார்த்தேன், எனக்கு அவர் முகம் சரியாக தெரியல. நான் நேராக வந்து அவரை பார்க்கணும், எங்களை மாதிரி ஆட்கள் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் தான் வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத அவர்கிட்ட தான் நான் கற்றுருக்கோம். அந்த விதையை அவர் தான் எங்களுக்கு போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட மா மனிதரை இன்றைக்கி பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். கூட்டம் நிறைய இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு வரையில் சொல்லுவாங்க, நல்ல கட்சி தலைவராக இருந்தால் அந்த தொண்டர்கள் மட்டும் வருத்தப்படுவாங்க, நல்ல நடிகராக இருந்தால் சக நடிகர்கள் வருத்தப்படுவாங்க. நல்ல மனிதநேயமிக்க மனிதராக வாழ்ந்திருக்காரு. அதனால தான் நீங்கள் அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து அவ்வளோ பேரை கதறாங்க. அது என்ன பார்த்தாலும் கைப்பிடிச்சி கதறாங்க. ஒரு நல்ல சக மனிதராக நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவரை பார்க்கறது இன்றைக்கி தான் கடைசிங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை, கூட்டம் அவருடைய எல்லாம் அவருடைய அன்பை சம்பாரிச்சது தான். உண்மையிலே வந்து எப்படி ஒரு புரட்சி தலைவருக்கு அவ்வளோ மாசம் இருந்ததோ, அது எப்படி ஒரு புரட்சி தலைவி அம்மாவுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு மாசம் இன்றைக்கி புரட்சி கலைஞருக்கு இருக்குன்னா, அவர் வந்து எல்லாம் அவருடைய அன்பால் இறங்கி காரில் போகும்போதும் ஒரு தொண்டனுக்கு எதாவது பிரச்சனை இறங்கி நின்று பேசுகிற ஒரு கட்சியிலையும் சரி, நடிகர் சங்கத்துலேயும் சரி, நடிகரும் சரி, அவரை மாதிரி கிடைக்காதுங்க. எளிமை எப்போ சினிமாவில் தான் வந்து அவர் பயங்கர கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவார். ஆனால் அது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான். ரொம்ப சிம்பிளான மனுஷன், நல்ல மனுஷன். அதாவது திரையுலகமே வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. இன்னும் நிறைய அவர் சாதிச்சிருக்கு. என்னன்னா எல்லாரும் சொல்றது தான் நானும் சொல்றேன். ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த ஷூட்டிங்க்கு வந்து விஜயகாந்த் அண்ணன் வந்தாருன்னா சில பேர்லாம் வந்து வந்தவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நான் இதுவாக சொல்லலை, குறையாக சொல்லலை, நிறைய ஷூட்டிங் போகிறேன் நான். ஆனால் விஜயகாந்த் அண்ணனை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஷூட்டிங்க்கு வந்துட்டாருனாலே அவர் வந்து எல்லாரையும் ஒரு ரவுண்டு பார்ப்பார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதா, எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை அந்த கண் பார்வையில் நின்ன இடத்துல அந்த கண் பார்வையிலே கவனிப்பார். கரெக்டாக இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பார் எல்லா விஷயத்துலையுமே. அரசியல் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து அவர் முதலமைச்சராக வந்திருக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்தது தான். ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து அப்பயே வந்து அந்த இதை மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்திருக்கணும். அவருக்கு சில நேரம் உடம்பு சௌரியம் இல்லாமல் உடல்நிலை பாதிச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுத்து. பட் இருந்தாலும் என்னென்னா நான் மனப்பூர்வமாக அவரை வேண்டி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அதனால் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் அதை தான் வேண்டிக்கிறீங்க, நானும் அதை தான் வேண்டிக்கிறேன்.